ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஷெஜியின் இனிய வணக்கம். டுடே வந்து ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஆட்டுக்காலை வந்து ஒரு 3-4 டைம்ஸாகவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு 10 பல் பூண்டாவது இருக்கும், இதை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சில்லி, க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சீட்ஸ் தான், பவுடர் ஆட் பண்ணலை, சீட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 5 கப்ஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 துண்டு வந்து இஞ்சி வந்து அதையும் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து முதல்ல ஆட் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வந்து குக் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஒரு 1/2 hour லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து எப்படி நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, பட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப நல்லது. நமக்கு வந்து உள் காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து குடிக்கிறதுனால சரியாகும். ஸோ வந்துட்டு ரத்தம் வந்து கட்டி இருக்கிறது உள்ள, அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. நம்ம காலில் ஏதாவது ப்ராப்ளம், எலும்பில் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு குட்டீஸு கொடுக்குறதா இருந்தால் காரம் வந்து கம்மியாக நீங்கள் ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி தனியாக கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆட்டுக்கால் சூப் இது. வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது இதே மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எந்த நோயுமே வராது. நமக்கு உடம்புல ஏதாவது காயம், அடிப்பட்ட காயம்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக க்யூர் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.